டவுன் பேமெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு 20,000 ரூபா போடுங்க. ஒரு சில வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா போட்டிங்கன்னா போதும், ஒரு சில வண்டிக்கு 50,000 ரூபா போட்டிங்கன்னா போதும். அதிகபட்சம் ஒரு 50,000 ரூபா போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு வண்டி சொந்தமாக்கி வச்சுக்கலாம். ஸோ 10,000 ரூபா 20,000 ரூபா போட்டாலே உங்களுக்கு வண்டி சொந்தமாயிருங்க. ஸோ நீங்கள் பிசினஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டிய இடம் இதுதான். ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் தோஸ்த் 2017 மாடல் வண்டி. இது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து அப்படியே கொண்டு வந்திருக்கு, இன்னும் ஸ்டிக்கரிங் ஒர்க்கெலாம் இருக்குது, இன்னும் நேம் போர்டு கூட இன்னும் சேஞ்ச் பண்ணல. அந்த நம்ம வண்டி ரெடி பண்ண அப்படியே கொண்டு வந்து இது பண்ணிட்டேன். இது டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் புது டயராக போட்டு கொடுத்துருவேன். ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா 90 ரூபீஸாக கண்டிஷனில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹைடெக் வாடியிலே இருக்குது வண்டி. உங்களுக்கு ஹைடெக்கில் யாராச்சும் வண்டி தேவைனா இந்த வண்டியை எடுத்துக்கலாம். உங்களுக்கு யாருமே வந்து லோ வண்டி வாங்கினா உங்களுக்கு கிஃப்ட்டு இதெல்லாம் பண்ணி தரது கிடையாது, நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணி தரேன். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தீங்கனாலும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா கட்டினீங்கன்னா போதும், லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் வெளியில் விசாரிச்சு பாருங்கள், நான் கொடுக்குற வண்டியோட ப்ரைஸு, நான் கொடுக்குற வண்டியோட காய்கறி வியாபாரம் உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். நீங்க டூ வீலர் ஓட்டுற அளவுக்கே உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் சிட்டி பிக்கப்பு. இது பார்த்தீங்கன்னா 2019 மாடல் வண்டி, வெறும் ஒரே ஓனர் வண்டி தான். எஃப்சி பாருங்கள் 2 வருஷம் கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் பாருங்கள் 1 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. டயர்லாம் வந்து நீட்டாக இருக்கும் பாருங்கள், 2 டயர் பாருங்கள் புது டயராகவே போட்டிருக்கு. உள்ளே பாருங்கள் கண்டை இது லோடிங் இது பாருங்கள் எல்லாமே வந்து நீட்டாக இதில் இருக்கும், எந்த டேமேஜ் எதுவுமே இருக்காது. நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பாட்டுக்கு லோடு ஓட்டலாம். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. நீங்க ஒரு லோடு ஒன்று வாங்கணும் முடிவு பண்ணிருக்கீங்க, ஆனா உங்ககிட்ட பட்ஜெட் ரொம்ப கம்மியா தான் இருக்குது, ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் இருக்குது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க வர வேண்டிய இடம் இங்கதாங்க. ஏன் அப்படின்னா இங்க வெறும் 10,000 20,000 தளவும் உங்களால ஒரு லோடு வண்டி எடுத்துக்கிற முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இங்க இருக்குது. ஆக்சுவலி இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம், இவங்க வேற என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை பத்தி முழுமையான விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டனை அழுத்திக்கங்க, அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்ததா எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அண்ணே வந்துட்டாரு, அண்ணங்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா அண்ணா, வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா சொல்லுங்க, நம்ம கன்சல்டிங் நேம் என்ன, எங்க இருக்குது? நம்ம கன்சல்டிங் நேம் பாத்தீங்கன்னா சியோன் ஆட்டோ கன்சல்டிங். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் இரும்பாலை போற வழியில சோலம்பலம் பஸ் ஸ்டாப்லயே தான் நம்மளுது இருக்கு. உங்களுக்கு நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்க, உங்களுக்கு ஏதோ லேண்ட்மார்க் தெரியல, ஏதோ ஒன்று தெரியலனா நீங்க சேலம் ஜங்ஷன் வந்துட்டு கூட கால் பண்ணுங்க, உங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்து உங்களை இது பண்ணிக்கலாம். நீங்க வந்து அலைய தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல, பிக்கப் பண்ணி உங்களை டிராப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பரில் இருந்தாலும் மேமும் இந்த இடத்துக்கான எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வரதான் வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்துக்கலாம். ஓகேங்களா, ஓகேண்ணா. ஆனால் சொல்லுங்கள், நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குது, எவ்வளோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருந்துருக்குது? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 வீல் ஆட்டோலேருந்து பிக்கப்பு, தோஸ்து, சுப்ரோ, டாடா ஏசி எல்லா டைப்பான வண்டியுமே இருக்குது. சூப்பர் சூப்பர். ஓகே அதை சொல்லுங்கள் ப்ரோ, ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன இருக்குது? நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 180,000 ரூபா இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ், ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு டைமுக்கு வேரி ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 2017 வண்டியே உங்களுக்கு 180,000 ரூபாய் கொடுக்குறேன். 20 வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190,000 ரூபாய் கொடுக்குறேன். ஸோ அது எல்லாமே நம்ம வீடுகளை போய் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே ப்ரோ. இருந்தாலுமே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பட்ஜெட் எதுவும் இருக்காது, அதிகமாக அமௌண்ட் ரெடி காசு கொடுத்த அளவுக்கு வாங்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்க நம்ம இஎம்ஐ வசதி இருக்குதா? ஆ கண்டிப்பாக, நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கனாலும் சரி உங்களுக்கு இஎம்ஐ ஃபெசிலிட்டி பண்ணி தரேன். உங்களுக்கு சிவில் பிரச்சனை,
இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எங்க இருந்தீங்கனாலும் நான் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறேன். டவுன் பேமெண்ட் ரொம்ப அதிகமா கேட்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு 20,000 ரூபா போடுங்க, ஒரு சில வண்டிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா போட்டீங்கன்னா போதும், ஒரு சில வண்டிக்கு 50,000 ரூபா போட்டீங்கன்னா போதும், அதிகபட்சம் ஒரு 50,000 ரூபா போட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு வண்டி சொந்தமாக்கி வச்சுக்கலாம். ஸோ 10,000 ரூபா 20,000 ரூபா போட்டாலே உங்களுக்கு வண்டி சொந்தமாயிருங்க. ஸோ நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வர வேண்டிய இடம் இதுதான். ஓகேங்களா? சரி ஓகேண்ணா, நம்ம என்னென்ன வண்டி இருக்கு அப்படின்றது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க பசங்க இருக்காங்க இல்லையா, பாத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை நம்ம சேனலை பார்த்து உங்கள்கிட்ட வர்றாங்க, அவங்களால பண்ண முடியுமா? கண்டிப்பா, உங்க நேம் சொல்லி உங்களோட சப்ஸ்கிரைபரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் கிஃப்ட் நான் உங்களுக்கு பண்ணி தரேன். உங்களுக்கு யாருமே வந்து லோ வண்டி வாங்கினா உங்களுக்கு கிஃப்ட் இதெல்லாம் பண்ணி தரது கிடையாது, நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணி தரேன். நான் பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 கிராம் வெள்ளி காயின் கொடுக்குறேன். ஆமா, 10 கிராம். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுமே உங்களுக்கு உங்களோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே நான் பண்ணி தரேன். சும்மா இருங்க, வண்டி ரேட்டர் நீங்க கூட்டிட்டு இதை கொடுக்கறதுல ஈஸி தான், எல்லாரும் கொடுக்குறோம். இல்ல இல்ல, அது வந்து மத்தவங்க பண்றது, நம்ம அப்படி எல்லாம் பண்றது கிடையாது. வண்டி ரேட்டை ஏத்திட்டு இந்த கிஃப்டை கொடுத்து ஏமாத்தி ஜனங்களை ஏமாத்தி நம்ம பிசினஸ் பண்றது அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க வெளியில விசாரிச்சு பாருங்க, நான் கொடுக்கற வண்டியோட பிரைஸ், நான் கொடுக்கற வண்டியோட கண்டிஷன், நான் வெளியில கொடுக்கற எல்லா கஸ்டமரு எல்லா இதோட நான் வந்து ரொம்ப கம்மியா வண்டி பிரைஸ் கொடுக்குறேன். நீங்க வேணும்னா ஒரு 2-3 இடத்துல செக் பண்ணதுக்கு அப்புறம் கூட என்கிட்ட வண்டியோட கண்டிஷன் பிரைஸ் எல்லாம் செக் பண்ணுங்க, அதுக்கு மேல உங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ணி தரேன். இந்த வண்டியோட பிரைஸை ஏத்திட்டு கிஃப்ட கொடுத்து ஏமாத்துறது அந்த மாதிரி எல்லாம் இல்ல, கிடையாது, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு கேட்டுக்கோங்க மக்களே, இதோட வேற எங்கேயும் கம்மியா இல்லைன்னு சொல்றாங்க, வண்டி விட்டுட்டு கம்மியா இல்லைன்னு சொல்றாங்க, அதே சமயத்துல கிஃப்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. சோ ஓகே ப்ரோ, இப்ப நம்ம என்ன வண்டி இருக்கா அப்படின்றத பாத்துடலாமா? கண்டிப்பா பாக்கலாம். வாங்க பாக்கலாம். வாங்க, இப்ப எல்லா வண்டியோட டீடைல்ஸும் பிரைஸும் என்னென்ன கண்டிஷன் என்னங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டில் தோஸ்த் வண்டி. இது பார்த்தீங்கன்னா தோஸ்தில் லீஃப் டைப் வண்டி, 2017 மாடல் வண்டி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட்டில் பண்ணி கொடுத்துட்றேன். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் இருக்குது. உள்ளே பாருங்கள், இன்டீரியர் எல்லாமே வந்து நீட்டான இதில் இருக்கும். சீட் கவர் எல்லாமே வந்து புதுசாக போட்டிருக்கு, உள்ளே எல்லாமே வந்து தெளிவான இதில் இருக்கும். 2 டயர் பார்த்தீங்கன்னா புது டயராகவே போட்டிருக்கேன். 2 டயர் பாருங்கள், 90% கண்டிஷனில் இருக்கும். ஃபுல்லாக தொட்டி பாருங்கள், நீட்டான இதில் இருக்கும், எந்த டேமேஜோ இல்லை எதுவுமே இருக்காது. சைடு ஆங்கிள் பாருங்கள், நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்ஜின், கீர் பாக்ஸு மீது எல்லாமே வந்து தெளிவான இதில் இருக்கும். எந்த கம்ப்ளைண்ட்டு இல்லை எதுவுமே வந்து மெக்கானிக்கல் செலவு இல்லை எதுவுமே இந்த வண்டிகளில் எந்த வண்டிகள்லையுமே இருக்காது. எல்லாமே வந்து எல்லாம் சர்வீஸ் பண்ணி நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்கோம். நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அப்படியே எல்லாம் சேல் பண்ணுறது கிடையாது. எல்லாம் செக் பண்ணி என்னென்ன இதுன்னு சொல்லி பார்த்துட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம சேலுக்கே போகிறோம். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,20,000 ரூபா சொல்லுது. நீங்கள் நேரில் வாங்க, எல்லாமே வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் தோஸ்து, 2017 மாடல் வண்டி. இது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து அப்படியே கொண்டு வந்திருக்கு, இன்னும் ஸ்டிக்கரிங் ஒர்க்கெலாம் இருக்குது, இன்னும் நேம் போர்டு கூட இன்னும் சேஞ்ச் பண்ணல. அந்த நம்ம வண்டி ரெடி பண்ண அப்படியே கொண்டு வந்து இது பண்ணிட்டேன். இது டயர் பார்த்தீங்கன்னா 2 டயர் புது டயராக போட்டு கொடுத்துருவேன். 2 டயர் பார்த்தீங்கன்னா 90% கண்டிஷனில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹைடெக் பாடியிலே இருக்குது வண்டி. உங்களுக்கு ஹைடெக்கில் யாராச்சும் வண்டி தேவைன்னா இந்த வண்டியை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டு. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,20,000 ரூபா சொல்லுது. வாங்க, நேரில் வாங்க, ஏதோ நெகோஷியபிள் பண்ணி உங்களுக்கு வண்டி கொடுக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம். நம்ம இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா 2012 மாடல் அசோக் லைலாண்ட் தோஸ்து. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டயர் புதுசு போட்டு கொடுத்துட்றேன். 2 டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60-70% கண்டிஷனில் இருக்கும். உள்ளே இன்டீரியர் பாருங்கள், சீட் கவர்லாம் வந்து புது சீட் கவர் போட்டிருக்கு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டு, எஃப்சி பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டு. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,10,000 ரூபாய் கொடுக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தீங்கனாலும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா கட்டினீங்கன்னா போதும், லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டில் தோஸ்த் வண்டி. இது பார்த்தீங்கன்னா 2020 மாடல் வண்டி. இது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஓனர் தான். உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட்டில் பண்ணி கொடுத்துடலாம். இன்சூரன்ஸ் பாருங்கள் 1 வருஷம் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு டயர் பாயிண்ட் பாருங்கள், 4 டயருமே வந்து புது டயராகவே போட்டிருக்கு. உள்ளே இன்டீரியர் பாருங்கள், நீட்டாக இருக்கும். தொட்டி பாருங்கள், உங்களுக்கு சைடு ஆங்கிள் எல்லாமே வந்து புதுசாகவே போட்டிருக்கு. எல்லாம் கம்பெனி தொட்டி, கம்பெனி சைடு ஆங்கிள் தான் போட்டிருக்கு. உங்களுக்கு எடுத்தீங்கன்னா எந்த செலவும் இல்லை, ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஓட்டிகிட்டே இருக்கலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,90,000 ரூபா சொல்லுது. நேரில் வாங்க, ஏதோ முன்ன பின்ன கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டில் தோஸ்து, 2015 மாடல், லீஃப் டைப் வண்டி தான் இது. இது பார்த்தீங்கன்னா 2 ஓனரு, எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1-6 மாதம் இருக்குது.
உங்களுக்கு தொட்டி சைட் ஆங்கிள் எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும். டயர் பாருங்கள், ரெண்டு டயர் புது டயராக போட்டிருக்கு. உங்களுக்கு கேபின் நீட்டாக இருக்கும், தொட்டி இது லோடிங் நீட்டாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,4,30,000 சொல்லுது. நேரில் வாங்க, எதை முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாட்டாவில் ஜிப்பு எக்ஸ்எல் டைப் வண்டி இது. இது பார்த்திங்கன்னா கண்டெய்னரோடு இருக்குது. ஏதோ ஒரு பேக்கரி யூசேஜ் இல்லை ஏதோ ஒரு கார்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓன் யூஸ்க்கு இல்லை நீங்கள் லோடு இது பண்ணுறதுக்கு எல்லாம் பெஸ்ட்டான இதாக இருக்கும். உங்களுக்கு மைலேஜ் வைஸ்லேயும் இது கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும் மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் கரண்ட்டில் பண்ணி கொடுத்துட்றேன். எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் வரும் இந்த வண்டிக்கு. உங்களுக்கு உள்ள கண்டெய்னர் பாக்ஸு இதெல்லாமே வந்து நீட்டாக இதில் இருக்கும், எந்த செலவும் இல்லை. இன்ஜினும் மினிட்டாக இருக்கும். உங்களுக்கு டயர் பாருங்கள், ரெண்டு டயர் பாருங்கள், 90 பைசா கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,80,000 சொல்லுது. இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் சுப்ரோ மினி ட்ரக் வண்டி இது. 2018 மாடல் வண்டி, வெறும் ஒரே ஓனர் தான். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டு. உங்களுக்கு கண்டெய்னரு இது தொட்டி உங்களுக்கு உள்ள இன்டீரியரு மீதி எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,40,000 சொல்லுது. நீங்கள் நேரில் வாங்க, பெஸ்ட்டான ப்ரைஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். லோன் ஃபெசிலிட்டி நீங்கள் கேட்டிங்கனாலும் இந்த வண்டிக்கு அவைலபிள் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 3 வீல் ஆட்டோ. 3 வீல் ஆட்டோவில் இது ஜிம் வண்டி. இது பார்த்தீங்கன்னா 2020 மாடல் வண்டி, ஒரே ஓனர் தான். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டு. நீங்கள் ஏதோ ஒரு காய்கறி வியாபாரம் இல்லை பர்சனல் வியாபாரம் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். நீங்கள் 2 வீலர் ஓட்டுற அளவுக்கே உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். உள்ளே இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்கும். உள்ளே பாருங்கள், தொட்டி எல்லாமே நீட்டான இதில் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே தெளிவான இதில் இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 1,90,000 தான் வருது. நீங்கள் 2 வீலர் ரேட்டுக்கே உங்களுக்கு நான் இன்னைக்கு லோடு வண்டி தரேன் நான். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் சிட்டி பிக்கப்பு. இது பார்த்தீங்கன்னா 2019 மாடல் வண்டி, ஒரே ஓனர் வண்டி தான். எஃப்சி பாருங்கள், 2 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் பாருங்கள், 1 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. டயர்லாம் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், ரெண்டு டயர் பாருங்கள், புது டயராகவே போட்டிருக்கு. உள்ளே பாருங்கள், இது லோடிங் இது பாருங்கள், எல்லாமே வந்து நீட்டாக இதில் இருக்கும். எந்த டேமேஜ் எதுவுமே இருக்காது. நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பாட்டுக்கு லோடு ஓட்டலாம். ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் வண்டிக்கு. நீங்கள் எந்த செலவும் பண்ண தேவையில்லை, செக் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே லோடு ஓட்டலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சுப்ரோவில் கார்கோ வேனு. இது பார்த்தீங்கன்னா 2017 வண்டி, வெறும் ஒரே ஓனர் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டு. எஃப்சி பாருங்கள், 2 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு டயர்லாம் வந்து நீட்டாக இருக்கும். வாங்க, இப்போ உள்ளே வந்து பாருங்கள் எப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. உள்ளே எல்லாம் நீட்டாக இதில் இருக்கும். நீங்கள் அப்படியே வாங்கினீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எடுத்து எந்த செலவும் பண்ண தேவையில்லை, அப்படியே லைனுக்கு ஓட்டலாம். அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,00,000 ரூபாய்க்கு நான் தரேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் மேக்ஸ் ட்ரக் ப்ளஸ்ஸு. 2015 மாடலு, டிஏ இன்ஜினு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டு. எஃப்சி பாருங்கள், 2 வருஷம் கரண்ட்டு. டயர் பாருங்கள், 2 டயர் புது டயராகவே போட்டிருக்கேன். பேக்கில் பாருங்கள், 60 பைசா கண்டிஷனில் இருக்கும். உள்ளே தொட்டி பாருங்கள், எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இருக்காது. உள்ளே நீட்டான தொட்டி, உள்ளே இன்டீரியர் பாருங்கள் நீட்டாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,20,000 சொல்லுது. இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் பிக்கப்பு. இது பார்த்தீங்கன்னா பெரிய பிக்கப்பு, மேல் கட்டுள்ள வண்டி. இது பார்த்தீங்கன்னா டிஏ இன்ஜின், 2010 மாடல் வண்டி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி பாருங்கள், 1 வருஷம் கரண்ட்டு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டு. டயர்லாம் பாருங்கள், எல்லாம் நீட்டான இதில் இருக்கும். 2 டயர் புதுசு, 2 டயர் 90 பைசா கண்டிஷனு. உள்ளே இன்டீரியர் பாருங்கள், சீட்டு பாருங்கள், புது சீட் கவர் போட்டிருக்கு. உள்ளே இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்கும். உள்ளே கண்டெய்னர் இது தொட்டி பாருங்கள், தொட்டியும் நீட்டாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,10,000 சொல்லுது. நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லா ப்ரைஸுமே வந்து நெகோஷியபிள் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், இப்போ முன்ன பின்ன பேசி உங்களுக்கு நம்ம வண்டி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டு தோஸ்து. 2019 மாடல் வண்டி, ஒரே ஓனர் தான். எஃப்சி பாருங்கள், 2 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு டயர் பாருங்கள், 2 டயர் புதுசாகவே போட்டிருக்கு. உள்ளே தொட்டி பாருங்கள், நீட்டான இதில் இருக்கும். எந்த தொட்டியில் டேமேஜோ இல்லை டென்ட்டோ இல்லை எதுவுமே இருக்காது. நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே லைனுக்கே ஓட்டலாம். அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு வந்து கூட உங்களுக்கு செக் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட வண்டி எடுக்கிறது எல்லாமே வந்து குவாலிட்டியான வண்டிக்கு மட்டும்தான் நம்ம சேலே பண்றோம். இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6,50,000 சொல்லுது.
இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா சுப்ரோ T6 மாடலு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசியோடையே இருக்குது. காரில் தான் நீங்கள் ஏசியில் போயிருப்பீங்க. பாருங்கள், இப்போ லோடு வண்டியிலே ஏசி இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாடல் 2017 மாடல் வண்டி. ஒரே ஓனர் தான். எஃப்சி 2 வருஷம் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டு. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு தரலாம். 2 டயர் வந்து புதுசாகவே போட்டிருக்கேன், உள்ளே தொட்டி பாருங்கள், நீட்டாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு தரேன் நான். ஏசியோட இருக்கிற வண்டியை வெறும் 3 லட்சம் ரூபாய்க்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பொலீரோ பிக்கப்பு. இது பிக்கப்பில் வந்து FB 1.3 மாடலு. இது பார்த்தீங்கன்னா 2018 மாடலு. மேல் கட்டுள்ள வண்டி, பெரிய வண்டி இந்த பிக்கப்பு. இது எக்ஸ்ட்ரா லாங்கு. இது டயர் பாருங்கள், எல்லாமே வந்து 60 பிசா கண்டிஷனில் இருக்கும். உள்ளே தொட்டி பாருங்கள், புது தொட்டி போட்டிருக்கு. இது உள்ள இன்டீரியர் பாருங்கள், கார் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இன்டீரியரு. சைட் ஆங்கிள் பாருங்கள், புது சைட் ஆங்கிள் போட்டிருக்கு. உங்களுக்கு கேரியர் இருக்கு, உங்களுக்கு இன்ஜின் கியர் பாக்ஸு, மீதி எல்லாமே வந்து தெளிவான இதில் இருக்கும் உங்களுக்கு. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 18 மாடலு. எஃப்சி 2 வருஷம் கரண்ட்டு, இன்சூரன்ஸு 1 வருஷம் கரண்ட்டு. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,50,000 ரூபா சொல்லுது. எல்லா ப்ரைஸுமே வந்து நெகோஷியபிள் தான். நீங்கள் நேரில் வந்து வண்டி வந்து பாருங்கள். ஒரு மெக்கானிக் இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வந்து கூட செக் கூட பண்ணி பாருங்கள். வண்டியோட குவாலிட்டி வந்து 100% நல்லாயிருக்கும். இந்த வண்டி வந்து எல்லாமே வந்து நெகோஷியபிள் ப்ரைஸு. நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு முன்னப்பட பண்ணி கொடுக்கலாம். ஓகே, வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வரும்போது மறக்காமல் நம்ம சேனல் நேம் சொல்லிடுவாங்க, அப்போ தான் நீங்கள் கிஃப்ட்டு மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஓகே, நீங்கள் ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வாங்க, வந்து விசாரிச்சு பாருங்கள். வரும்போது மற்ற எல்லா இடத்துல விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு உண்மை என்ன அப்படின்றது தெரியும். ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, மறக்காமல் இந்த வீடியோவை வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் தொடர்பு, நான் உங்கள் அமீர். டாடா, பை பாய், சி யூ.